அனைவருக்கும் வணக்கம். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் விவாக கிரக பிரவேசம். லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம். விவாக கிரக பிரவேசம் அப்படின்னு சொன்னால் திருமணம் முடிந்த கையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஜோதிட விதியிலே இது முக்கியமான ஒரு அமைப்பு. அவரவர்கள் சக்திக்கேற்ப செய்தால் போதும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. எல்லாம் முதல்லையே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, நாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க வேணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதாவது கல்யாணம் அமைந்த பின் முதல் முதல்ல தனி குடித்தனம் நடத்துகிறீங்களோ நடத்தலையோ, அந்த மாதிரி அந்த கிரகப்பிரவேசத்தை பண்ணிட்டா அது விவாக கிரகப்பிரவேசம் என்று பெயர். கல்யாணம் முடிஞ்சு 6வது நாள் முதல் 16வது நாளைக்குள்ள ஒரு நல்ல நாளில் பஞ்சசுத்தியெல்லாம் பார்க்க வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அதாவது அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ரொம்ப நல்லது. 5 ஆண்டுகளுக்குள்ளாக ஒற்றைப்பட ராசியில் செய்கிறது கூட தாராளமாக செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டா குடும்பத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாதம் வந்து நல்ல மாதமாக அமையணும். குரு பகவான் சுக்கர பகவான் அஸ்தமனம் இல்லாது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நம்ம செய்கிறது வந்து ரொம்ப விசேஷம். நாள் கடந்து பண்ணுனா கொஞ்சம் இந்த பஞ்சக சுத்தியெல்லாம் பார்க்க வேண்டியது வரும். இந்த கல்யாண கிரகப்பிரவேசத்துக்கு ரிஷப லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், கன்னிகா லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம் ஆகிய லக்னங்கள் நன்மை தரும். இந்த முகூர்த்தம் செய்யும்போது இதனுடைய விதிப்படி இதுக்கு அமைக்கக்கூடிய லக்னத்துக்கு 12வது இடத்துல சுபக்கிரகங்கள் இருந்தால் மிகவும் நன்மை. பாவக்கிரகங்கள் இருக்கிறது வந்து அவ்வளோ சிலாக்கியம் இல்லை, ஆகாது. அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து விவாக கிரக பிரவேசம் பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி உங்கள் குடும்பம் ஆள் போல் தலைத்து வேரூன்றி நல்லபடியாக இருக்கும். அதுக்காக அந்த வசதியோடு பண்ணணும் இந்த வசதியோடு பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. உங்கள் தகுதிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் குடும்பம் நல்லா வேரூன்றி வளரும். சொத்து சுகம் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டிய சமாச்சாரம் உண்டு. இதே இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன், உங்கள் குழந்தைகள் ருதுவாகிவிட்டால் அந்த 16 நாள் முடிவதற்குள் நீங்கள் ருதுசாந்தி கண்டிப்பாக எந்த நட்சத்திரத்திலும் வந்தாலும் சரி பெரிய அளவில் செலவு பண்ணாடி பரவாயில்ல, உங்கள் தகுதி அளவுக்கு நீங்கள் செஞ்சு ருதுசாந்தி ஒன்று பண்ணிக்கிறது வந்து, ஏன்னா பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரமே ரொம்ப யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி இன்றைய நவநாகரிக உலகத்திலே. எடுத்தால் நெட்டு, எடுத்தால் வந்து அதாவது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி அறிவு ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னோர்கள் சொல்லியபடி நாம் வந்து அந்த ருதுவுக்கும் ஒரு சாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இந்த விவாக கிரக பிரவேசம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். ருது சாந்தி பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி நம்ம மனித குலத்திலே மனித இனத்திலே அது வந்து சாதி சந்தர்ப்பம் இதெல்லாம் நான் பேசக்கூடாது. பெரியவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமாவாசையான ஒரு திதி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது குடும்பத்துக்கு நன்மை பயக்கும். எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தீங்கு இருக்காது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்து கடன் தொலை வராது, பணக்கஷ்டம் வராது, குடும்பத்தில் தோஷங்கள் இருக்காது. அந்த மாதிரி செய்கிறது மிகவும் நன்மை பயக்கும் என்று கூறி சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் நீங்கள் அனைவரும் நவதேவர்களால் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி நன்றி, வணக்கம்.